இப்போ வந்து நாங்கள் ஃபோர்த் ஃபார்மில் சேர்கிறோம். அப்போ வந்து ஃபோர்த் ஃபார்மில் வந்து என்ன கோர்ஸ் அப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, சேர்ந்த உடனே வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு கவுன்சிலிங் மாதிரி கொடுத்தாங்க. மொத்தம் மூணு செக்ஷன், அதில் ஏபிசி அப்படின்னு செக்ஷன், சயின்ஸும் உண்டு, கணக்கும் உண்டு, அதே நேரத்தில் இன்னொரு இதுவும் உண்டு. செக்ரட்டரியல் கோர்ஸ்னு அப்போ ஒரு கோர்ஸ் இருந்தது. செக்ரட்டரியல் கோர்ஸ் அப்படின்னாக்கா புக் கீப்பிங், அக்கௌண்டன்சி, டைப்ரைட்டிங் கற்றுக் கொடுத்துருவாங்க. அப்போவே என்னென்னாக்கா, நீங்கள் எஸ்எஸ்எல்சி படிக்கிறப்ப ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து அந்த மூணு ஃபார்மும் படிக்கிறப்போ என்ன ஒன்றாக்கா, நீங்கள் வந்து ஒரு லோயர் கிரேடுக்கு வந்து நீங்கள் டைப்ரைட்டிங் தெரியும், ஷார்ட் ஹேண்டு கற்றுக் கொடுத்துருவாங்க. நீங்கள் இது எஸ்எஸ்எல்சி முடித்தோடனே எந்த இன்ஸ்டிடியூஷன்லேயும் ஒரு கிளரிக்கல் ஜாபுக்கு, ஒரு மேனேஜ்மெண்ட் பொசிஷனில் நீங்கள் போய் கிளரிக்கல் ஸ்டாஃபாக சேர்ந்துடலாம். இந்த ட்ரைனிங் கோர்ஸ் வந்து அப்போவே அவைலபிளாக இருந்தது. அதாவது இது இது ப்ரொஃபஷனல் கோர்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் இருந்துச்சு. அதாவது அதாவது அந்த காலத்துலேயே கவர்மெண்ட்டில் என்ன ட்ரை பண்ணாங்கனாக்கா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ் இருந்தால் நல்லது அப்படின்ட்டு. அப்போ வந்து அந்த கோர்ஸ் படிக்கிறவங்க என்ன படிக்கணும் அப்படின்னாக்கா, மேற்கொண்டு படிக்க முடியாது, காலேஜ் போக வேண்டாம், நான் வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நேராக வந்து அந்த செக்ரட்டரியல் கோர்ஸ் சேர்ந்துட்டாங்க அப்படின்னாக்கா, பிஎன் காமர்ஸ், அதில் காமர்ஸு இது உண்டு, புக் கீப்பிங், அக்கௌண்டன்சி, டைப்ரைட்டிங், ஷார்ட் ஹேண்டு. இது இது வந்து இந்த கோர்ஸ் வந்து வர்றப்போ வந்து என்னாங்கனாக்கா, மேத்தமெட்டிக்ஸ் இல்லாமல் மெயின் ஸ்ட்ரீமில் இல்லாமல் நீங்கள் வந்து போவீங்க. இது ஒரு நல்ல கோர்ஸ். இது பின்னாடி அந்த மாதிரி கோர்ஸ் நான் படிச்சுட்டு கிளரிக்கல் ஸ்டாஃபில் சேர்ந்து, அதுக்கப்புறம் இதில் சிவில் சர்வீஸில் சேர்ந்து பின்னாடி மேலே வந்தவங்க நிறையா இருக்காங்க. ஏன்னா அப்போ வந்து அப்போ ஜாப் ஈஸியாக இருந்துச்சு சிவில் சர்வீஸ் கோர்ஸ். இன்னொன்று இருந்துச்சு அப்போவே, அதாவது ஹேண்டிகிராஃப்ட்ஸ்ன்ட்டு இன்னொரு செக்ஷனும் இருக்கும். அவங்க வந்து அதாவது வந்து என்ன, இதுக்குன்னு தனியாக ஒரு வாத்தியார் போட்டிருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா, எப்படி ஹேண்டிகிராஃப்ட்ஸ் பண்ணுறது, ஆர்ட்ஸ் எப்படி கற்றுக்கிறது, இதில் எப்படி கோழி வளர்க்குறது, எப்படி ஆடு வளர்க்குறது, எப்படி இதெல்லாமே வந்து ஒரு கிளாஸாக சொல்லி கொடுப்பாங்க. எதுக்கு சொல்ல வரேன், ரெண்டு டீச்சிங்கும் இப்போ இருந்தது, சயின்ஸு டீச்சிங்கும் இருந்தது. சயின்ஸு டீச்சிங்கை தாண்டி உங்களுக்கு வந்து புக் கீப்பிங், அக்கௌண்டன்சி, செக்ரட்டரியல் கோர்ஸ் இருந்துச்சு. நான் வந்து ஆடினிருக்கு, நான் சேர்ந்தது வந்து சாதாரண கோர்ஸ் தான். ஆனால் உடனே ஒரு கவுன்சிலிங்ஸ் வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு மொத்தம் ஒரு செக்ஷன், நாங்கள் 30-40 பேர் இருப்போம். செக்ஷன் வச்சு, மூணு செக்ஷனையும் வச்சு எந்த கோர்ஸ் வேணுனாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. செக்ரட்டரியல் கோர்ஸ் வந்து கொஞ்சம் பேர், அதாவது பின்னாடி காலேஜ் போகலன்னு நினைக்கிறவங்க. எனக்கு வந்து காலேஜ் போகணுங்க போகலங்கிற ஐடியா கிடையாது. சித்தப்பா முன்னாடியே காலேஜில் படிச்சுட்டு லாயரை படிச்சுக்கிட்டு இருக்கு. அதனால் சித்தப்பா என்ன சொல்கிறாங்க கேளுப்பா அப்படின்னாங்க. இல்லைப்பா, இது வேண்டாம்ப்பா, நீ காலேஜுக்கே வந்துடலாம், அப்புறம் பின்னாடி பார்த்துக்கலாம், வேலையில் எப்போ வேணாலும் சேர்ந்துக்கலாம் அப்படின்னாங்க. சரி அப்படின்ட்டு சித்தப்பா சொல்லுதுன்னு சொல்லிட்டு பேசாமல் இந்த கோர்ஸை ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ இதான் வந்து நாங்கள், அதாவது உங்களுக்கு ஆப்ஷன் இருந்தது, ஆப்ஷன் டு சூஸ் ஏ ஜாப், ஆப்ஷன் டு சூஸ், அதாவது அப்போயே நீங்கள் வந்து உங்களை லிமிட் பண்ணி படிக்கலாங்கிறது வந்து இருந்தது. ஸோ செக்ரட்டரியல் கோர்ஸ் வந்து டி செக்ஷன், நாங்கள் வந்து சி செக்ஷன், ஏபிசின்னு இருந்திருக்கோம். நான் சி செக்ஷனில் இருந்தேன். சி செக்ஷனில் வந்து சயின்ஸு, சயின்ஸ் நல்லா படிப்போம், ரொட்டீனாக நல்லா படிப்போம். டீச்சர்ஸ் வந்து யூஸ்வலாக வந்து அந்த இதில் கிறிஸ்டியன் டாமினேட்டட் ஸ்கூலு, டீச்சர்ஸ் வந்து என்ன இருப்பாங்க அப்படின்னாக்கா, அநேகமாக பிராமின்ஸாக இருப்பாங்க, இல்லாட்டி போனாக்கா கிறிஸ்டியன்ஸாக இருப்பாங்க. ஒன்று கிறிஸ்டியன்ஸு டீச்சர்ஸு, இல்லை பிராமின். பட் எங்கள் இது வந்து 1919 இட் வாஸ் ஏ காலேஜ், அதனால் ஃபின்லே காலேஜ்னு தான் சொல்லுவாங்க. கட்டடம் வந்து அந்த காலேஜ் கட்டடம் அப்படியே இருந்துச்சு, லைப்ரரி கட்டடம் அப்படியே இருந்துச்சு. எங்களுக்கு வந்து எங்கள் ஹெட்மாஸ்டர் வந்து பிரின்ஸிபல் தான் சொல்லுவாங்க, டாக்டர் ஜே அமலதாசன் சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸ் பிரின்ஸிபல் அவர். ஸோ டீச்சர்ஸ் எல்லாம் வந்து பிஏஎல்டி டீச்சர்ஸு, டீச்சர்ஸ்லாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸு டீச்சர்ஸு, ஒவ்வொரு கிளாஸுக்குமே எக்ஸ்பீரியன்ஸு டீச்சர்ஸு. இந்த மாதிரி நல்ல டீச்சர்ஸ் இருந்தாங்க. கீழே வந்து சயின்ஸ் இருந்தேன். நான் எடுத்த உடனே வந்து ஃபோர்த் ஃபார்மில் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணோன்னே சுமாராக இருந்துச்சு. ஆஃபர்லேயே வந்து நான் ஃபஸ்ட் மார்க், இதில் சயின்ஸில் ஃபஸ்ட் மார்க். அப்போ டாக்டர் கிருஷ்ணசாமி, இது டாக்டர் மிஸ்டர் கிருஷ்ணசாமின்ட்டு, அவர் தான் சயின்ஸு டீச்சர். அவங்க எல்லாருமே ரொம்ப மெத்தாடிக்கலாக சொல்லிக் கொடுப்பாங்க. மிஸ் அமல்தாஸ்னு அவர் வந்து இங்கிலீஷ் டீச்சரு, இவ எல்லாமே சித்தப்பாவோட கிளாஸ்மேட்டு, எல்லாருமே இதில் அண்ணாமலை யூனிவர்சிட்டி சித்தப்பா கூட கிளாஸ்மேட்டாக இருந்ததுனால எனக்கு நல்ல பழக்கம். ரெண்டாவது, அவங்க எல்லாருமே கிளாஸ் எடுக்கிறது வந்து ரொம்ப நல்லா கொடுப்பாங்க. பட் ஃப்ரெண்ட்லி ஸ்கூலில் இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியம் வந்து டிசிப்ளின் தான் ரொம்ப முக்கியம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாக்க டயத்துக்கு வரணும், 10 மணிக்குள்ளே வந்துடணும்,
பத்து மணி தாண்டினாக்கா கேட்டை பூட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் லேட்டாக போய் பிரின்ஸிபலை பார்த்துட்டு தான் உள்ளே வர முடியும் அப்படிங்கிறது வந்து எழுதப்படாத சட்டம். ரெண்டாவது, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே மட்டும் இல்லை, வெளியிலேருந்து வந்து தங்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு அடுத்த ஸ்கூல் வந்து மாயவரம் தான். ஸோ கும்பகோணத்தை இதை விட்டாக்கா மாயவரம் கும்பகோணம் அவ்வளோதான். கும்பகோணத்தை ஜாஸ்தி படிக்கிறது இல்லை. அடுத்து மாயவரம் ஸ்டூடெண்ட்ஸு, மாயவரத்தில் வந்து முன்சிபல் ஹைஸ்கூலு ரொம்ப ஃபேமஸ் ஹைஸ்கூலு. அதே மாதிரி வந்து நாகப்பட்டினத்தில் ஒரு ஹைஸ்கூலு, சேஷவ சவுத் இந்தியா ஹைஸ்கூலு, இந்த மாதிரி ஹைஸ்கூல் வந்துருந்தது. இங்கே நேஷ்னலுக்கும் ஃபின்லேக்கும் எப்போவுமே ஒரு போட்டி இருக்கும். எந்த ஒன்று ஸ்போர்ட்ஸில் யார் அப்படின்ட்டு, ஃபின்லேயை பொறுத்த வரைக்கும் ஹாக்கியில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு, நேஷ்னல் ஹைஸ்கூலும் வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து ஃபேமஸாக இருப்பாங்க. ஆனால் ரெண்டில் டீச்சிங் நல்லாயிருக்கும், ரெண்டுலேயுமே டீச்சிங் நல்லாயிருக்கும். அங்கே வந்து இருக்கிறவங்க எல்லாம் பிராமின் டீச்சர்ஸு, இங்கே வந்து எல்லோரும் பிராமின் ப்ளஸ் இது. ஆனால் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது, சீனியாரிட்டி மெயின்டெனன்ஸு எல்லாமே இருக்கும். ஆனால் இது ப்ரேயர் ஹாலை பற்றி உங்களுக்கு தனியாக சொல்லி ஆகணும். ஃபின்லே ஸ்கூலில்